வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நிரோஷனுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டு மக்கள் மாபெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவது குறித்து இப்போது உங்களுக்கு சந்தோஷமா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரட்ன பிரதமரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மேல்மாகாணத்தின் மாதிவளை பிரதேசத்தில் திரிபு நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள 53 வயதான பெண்ணொருவர் கண்டறியப்பட்டுள்ளார். மாவட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரும் செயற்பாடுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கடும் எதிர்ப்பு. யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வீதியில் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு மின்சார கட்டணம் செலுத்தச் சென்ற பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். தொற்றுக்கு உள்ளாகி 10 கர்ப்பிணி தாய்மார்களை இதுவரை காப்பாற்ற முடியவில்லை. நாட்டில் உரப்பற்றாக்குறை எதுவும் இல்லையெனவும் எனினும் நாட்டில் உர விநியோகம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்றும் அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்லா தெரிவிப்பு. நாட்டில் தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றமைக்கு அமைய சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதாக கருத முடியும் என பிரசாத் கொலம்பகே தெரிவிப்பு. இலங்கை குளங்களை சீனா அபிவிருத்தி செய்வது தொடர்பான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வெளியாகும் செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என ஹெஹலிய ரம்புக்வெல்லா தெரிவிப்பு. இலங்கை தொடர்பில் ஜெனீவா தொடர்ந்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இன்று வாழ்க்கை செலவு மிகவும் அதிகரித்து நாட்டு மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் இப்போது உங்களுக்கு சந்தோஷமா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரட்ன பிரதமரிடம் கோரிக்கை அனுப்பியுள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் தேர்தல் மேடைகளில் பெரிய வெங்காயம் எப்படி, அண்மையில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீர்களா, சின்ன வெங்காயம் எப்படி என மக்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இன்று பெரிய வெங்காயமும் 130 ரூபாய், உருளைக்கிழங்கு 170 ரூபாய், நாட்டு அரிசி 100 முதல் 120 ரூபாய், சம்பா 150 ரூபாய், கீரிச்சம்பா 200 ரூபாய், பருப்பு 230, உப்பு 65 ரூபாய், கோதுமை மா 120 ரூபாய் என காணப்படுவதுடன் பால்மாவின் விலை 1200 ரூபாவாக உயர்த்தப்படுவதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசாங்கத்தினால் அறிமுகம் செய்யப்படும் இயற்கை பசலை திட்டத்தினால் நெல், தேயிலை, கிழங்கு, மரக்கறி விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தரிசு நிலங்களை செழிக்க செய்வதாகவும் அரசியல் தன்னிறைவை ஏற்படுத்துவதாகவும் ஆட்சி பீடமேறிய அரசாங்கம் விவசாய நிலங்களை அழைத்து வருவதுடன் 100,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொற்றுக்குள்ளாகிய 10 கர்ப்பிணி தாய்மார்களை இதுவரை காப்பாற்ற முடியவில்லை என மகப்பேறியல் மற்றும் பெண் உயிர் விசேட வைத்திய நிபுணர்கள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசிக்கு தெரிவு செய்யப்பட்ட நிலையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு முன்னர் தடுப்பூசியை செலுத்தி நிறைவு செய்ய வேண்டும் என குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த வேலை திட்டத்தில் தாமதத்தை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் டி சில்வா தெரிவித்துள்ளதுடன் இதனை செயற்படுத்தவில்லை என்றால் அதனால் ஏற்படும் விளைவுகளை குறித்த அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேல்மாகாணத்தில் மாதிவளை பிரதேசத்தில் டெல்டா திரிபு வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள 53 வயதான பெண்ணொருவர் கண்டறியப்பட்டு தொற்று நோயில் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெல்டா மாறுபாடு குறித்த பகுதியில் பரவி வருவதாக சந்தேகம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் மேற்கொள்ளப்பட்ட எழுமாறான சோதனைகளின் போது இவர் கண்டறியப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நோய் தொற்றின் டெல்டா மாறுபாடு ஏற்கனவே நாடு முழுவதும் பரவி இருக்கலாம் எனவும் சமூகத்திற்குள் கண்டறியப்படாத தொற்றுகள் இருக்கலாம் என்றும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்க செயலாளர் எம் பாலசூரிய தெரிவித்தார். இதேவேளை நாடு முழுவதும் பயணத்தடையை நீக்குவதன் மூலம் பொதுமக்கள் பொது மற்றும் தனியார் போக்குவரத்து இரண்டிலும் பயணத்தை தொடங்கும் போது கண்டறியப்படாத தொற்றுகள் மேலும் பரவக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாட்டில் உரப்பற்றாக்குறை எதுவும் இல்லை எனவும் எனினும் நாட்டில் உர விநியோகம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்றும் அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்லா குறிப்பிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவழி அரிசி விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக 100,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருந்தார். நாட்டில் உர பிரச்சினைக்கு தீர்வு காணக்கோரி ஹம்பாந்தோட்டையில் உள்ள மேகசர விவசாய சேவை நிலையத்திற்கு எதிரில் கவனஈர்ப்பு இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மாவட்ட வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரும் செயற்பாட்டிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார்.
இதன்போது அவர் மேலும் கூறுகையில், குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகியவற்றிற்குரிய வைத்தியசாலைகள் மத்திய அரசின் கீழ் கொண்டுவரப்படுவதற்கு அமைச்சரவையில் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளை புனரமைக்க மாகாணத்தின் ஊடாகவே இதுவரை காலமும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வந்து வைத்தியசாலை புனரமைப்பதனை வடக்கிலுள்ள மக்கள் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், மேலும் மாவட்ட வைத்தியசாலைகளை புனரமைக்க வேண்டுமென்ற நோக்கம் இதில் தென்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் நிதியூடாக 1517 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு புதிதாக வெளிநோயாளர் பிரிவு கட்டடம் ஒன்றினை கட்டி தருவதாக கூறப்பட்டது. அத்துடன் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் நிதியினூடாக குறித்த வேலை திட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும் அப்போதைய சுகாதார அமைச்சர் கூறியிருந்தார். இதேவேளை அந்த செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு கூடிய கவனம் செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டில் தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றமைக்கு அமைய சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதாகவே கருத முடியும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பேகே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பல பிரதேசங்களில் எழுமாறான PCR பரிசோதனைகளை அதிகரித்து அதன் உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தாவிட்டால் நாடு பாரதூரமான நிலைமையினை அடையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடும் போது, நாட்டில் 80% தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தாலும் சுகாதார விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்காவிட்டால் பரவலை கட்டுப்படுத்த முடியாது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை குறைப்பதற்காக மாத்திரமே போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன என்பதனை உணர்ந்து செயற்படாவிட்டால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாது. இதேவேளை நாட்டில் சமூக தொற்று ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பதை தொற்று நோயியல் பிரிவினாலேயே கண்டறிய முடியும். ஆனால் அண்மைய நாட்களில் தொற்றாளர்கள் இனம் காணப்படும் நிலைமையினை அவதானிக்கும் போது சமூக தொற்று ஏற்பட்டுள்ளதாகவே தோன்றுகின்றது என்றார். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வீதியில் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு மின்சார கட்டணம் செலுத்த சென்ற பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பயணத்தடை தளர்த்தப்பட்ட நிலையில் மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்காக பொதுமக்கள் மின்சார சபைக்கு சென்ற நிலையில் அங்கு மின்சார கட்டணங்களை செலுத்த முடியாது, அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளில் செலுத்துமாறும், காசோலை கொடுப்பனவு மட்டும் செலுத்த முடியும் என்றும் கடமையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தெரிவித்தனர். இதனை கவனத்தில் கொண்ட ஊடகவியலாளர்கள் மின்சார கொடுப்பனவு பீடத்திற்கு பொறுப்பான பொறியியலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது மின் கட்டணத்தை செலுத்தலாம் என பதில் வழங்கியுள்ளார். இதனையடுத்து வெளியில் காத்திருந்த பொதுமக்களை உடனே உள்ளே அனுமதித்து மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குளங்களை சீனா அபிவிருத்தி செய்வது தொடர்பான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில், குளங்களை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டங்களை சீனா முன்னெடுத்து வருகிறது, இது உண்மையா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறான வேலை திட்டங்கள் சூழலியல் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடனான கலந்துரையாடல்களின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்படும். ஆனால் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக அகலப்படும் மண் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது எனக்கு தெரியாது. இரு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு தற்போது இயக்கப்படுகின்றன. அவை இலங்கையில் காணப்படும் கொள்முதல் முறைமைகளுக்கு அமைய கொள்வனவு செய்யப்பட்டவை. ஆனால் இலங்கையில் அவ்வாறானதொரு சுற்றாளர் பாதிப்பினை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் எவையும் இடம்பெறவில்லை என்றார். யாழ்ப்பாணத்தில் மேலும் 4 தொற்றினால் காப்பாற்ற முடியவில்லை என்றும், இதன் மூலம் யாழ் மாவட்டத்தில் தொற்றினால் காப்பாற்ற முடியாதோரின் மொத்த எண்ணிக்கை 72 உயர்வடைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 55 பெண்ணொருவரையும், 65 தொடக்கம் 85 ஆண்கள் மூவரையுமே இவ்வாறு காப்பாற்ற முடியவில்லை. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4912 உயர்வடைந்துள்ளதுடன், நேற்று மாத்திரம் 44 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் மகேசன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பில் ஜெனீவா தொடர்ந்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சர் பேச்சலர் தற்போது முன்வைத்துள்ள கருத்துக்களும் இதனை ஒத்ததாகவே உள்ளதோடு, இவை தொடர்பில் உரிய வகையில் வெளிவிவகார அமைச்சனூடாக பதிலளிக்கப்படும் எனவும் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 47 கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான போது உரையாற்றியிருந்த மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சர் பேச்சலர், சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் 2 வருடங்கள் தடுத்து வைத்தல் மற்றும் போலீஸ் பாதுகாப்பில் உள்ளோர் தவறுதல்
கடத்தல் தொடர்பில் உடனடியாக முழுமையான மற்றும் சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்ல இதனை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறு முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் தேவையான அளவுக்கு தெளிவுபடுத்தல்களை செய்திருப்பதோடு இந்த விடயங்கள் தொடர்பில் நம்பகரமான ஆதாரங்களின்றி முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இவை தொடர்பாக தொடர்ச்சியாக வந்து அவதானம் செலுத்தப்படும். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சும் இது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது என்றார்.